வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களையும் வழிகளையும் கடந்துதான் நம்ம ஊருடைய வாழ்க்கையும் பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டுல நம்ம அடியெடுத்து வைப்போம். நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும், வெற்றிகள் உண்டு. எல்லாரும் ஆனந்தமாக பயணிங்க, மகிழ்ச்சியாக பயணிங்க, உங்களுக்கான வாழ்வு இந்த ஆண்டு மலரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான். கார்த்திக் தேவராஜ் அப்படிங்கிற ஒரு நபருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான். 25 வயதான கார்த்திக் தேவராஜ் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறாரு. அவர் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும். அவருடைய வாழ்வில் நிறைய கனவுகள் இருந்துச்சு, நிறைய லட்சியங்கள் இருந்தது. தன்னுடைய தங்கைக்கு தான் தான் திருமணம் பண்ணி வைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தோடைய கடன் அடைக்கணும்னு நிறைய கனவுகள் கண்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. படிப்பு முடிஞ்சு அந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு இந்த நோய் வந்து அவங்க இறக்குறாங்க. கேன்சரால் இழந்த கார்த்திக் தேவராஜ் அவர்களை மீண்டும் தொடர்பு கொண்டு நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்லுங்க கார்த்திக் தேவராஜ், உங்களுடைய இறப்ப பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறக்கும் நொடியில நீங்க நினைச்ச விஷயம் என்ன? ஏதோ சொல்ல ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த விஷயம் என்ன? கடைசியா நீங்க சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன? நீங்க கடைசியா சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன? கார்த்திக் தேவராஜ், நீங்க கடைசியா சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன? இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு கார்த்திக் தேவராஜ்? இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு கார்த்திக் தேவராஜ்? உங்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு கார்த்திக் தேவராஜ்? மீண்டும் உங்கள் அண்ணன் வயிற்றில் வந்து பிறப்பீங்களா கார்த்திக் தேவராஜ்? மீண்டும் உங்கள் அண்ணன் வயிற்றில் வந்து பிறப்பீங்களா கார்த்திக் தேவராஜ்? உங்களுடைய 2 பவுன் செயினும் மோதிரமும் எங்க கார்த்திக் தேவராஜ்? உங்களுடைய 2 பவுன் செயினும் மோதிரமும் எங்க கார்த்திக் தேவராஜ்? யார்கிட்ட கொடுத்தீங்க? உங்களுடைய 2 பவுன் செயின் மோதிரம் யார்? உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா கார்த்திக் தேவராஜ்? உங்களுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? மீண்டும் உங்கள் அண்ணன் வயிற்றில் வந்து பிறப்பீங்களா கார்த்திக் தேவராஜ்? உங்க அண்ணனுக்கு குழந்தையாக வந்து பிறப்பீங்களா கார்த்திக் தேவராஜ்? உங்கள் அண்ணன் அண்ணி குழந்தையாக இந்த வீட்டிற்கு மீண்டும் வருவீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. உங்க குடும்பத்துல மீண்டும் வருவீங்களா? மீண்டும் வருவீங்களா கார்த்திக் தேவராஜ்? மீண்டும் வருவீர்களா? உங்களுடைய தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கார்த்திக் தேவராஜ்? உங்களுடைய அன்பு தங்கை, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய நோக்கம் எல்லாமே உங்க தங்கையா இருந்துச்சு. அந்த அன்பு தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை இழந்து வாடும் அந்த தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? அன்பு தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? க
கார்த்திக் தேவராஜ் அன்பு தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குரலை கேட்பதற்காக உங்க குடும்பம் காத்துட்டு இருக்கு. இந்த நன்னால பொன்னால புத்தாண்ட அடி எடுத்து வைக்கிற இந்த திருநாள்ல உங்களை குரலை கேட்கணும் அப்படிங்கறது உங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா? உங்களுடைய தங்கைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கார்த்திக் தேவராஜ் இருக்கீங்களா? கார்த்திக் தேவராஜ் இருக்கீங்களா? ஆத்ம உலகத்துல உங்களுடைய தாத்தாவை பாத்தீங்களா? கார்த்திக் தேவராஜ், உங்களுடைய தாத்தாவை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? ஆத்ம உலகத்துல உங்க தாத்தாவை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? கார்த்திக் தேவராஜ், உங்க வீட்டுல உங்களுக்காக விளக்கேற்றாங்க, படையல் போடுறாங்க, தினமும் சாப்பாடு வைக்கிறாங்க, அது எல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா? அதுக்கு காரணம் என்ன? இப்படி சாப்பாடு வைத்தால் உங்களுக்கு படையல் போட்டால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்ன? கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருமா? அது எல்லாம் உங்களுக்கு வந்து சேருமா? தாத்தா ஆத்மாவை சந்தித்த அந்த நொடி தாத்தா உங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன? உங்களுடைய தாத்தா ஆத்மாவை சந்தித்த நொடியில் உங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை என்ன? அந்த ஆத்மா உங்களிடம் பேச முடியுமா? பேசினாரா? என்ன விஷயங்கள் உங்களிடம் பரிமாறிக்கொண்டார் அப்படிங்கறத உங்க குடும்பம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க தாத்தா ஏதாவது விஷயம், நல்ல விஷயம் உங்க குடும்பத்திற்கு சொன்னாரா? ஆத்ம உலகத்துல சொர்க்கம் நரகம் உண்மையிலேயே இருக்கா? ஆத்ம உலகத்துல சொர்க்கம் நரகம் உண்மையிலேயே இருக்கா? ஆத்ம உலகத்துல சொர்க்கம் நரகம் உண்மையிலேயே இருக்கா? சொர்க்கம் நரகம் உண்டா ஆத்ம உலகத்தில்? நீங்க சொல்லுங்க கார்த்திக் தேவராஜ், சொர்க்கம் நரகம் உண்டா ஆத்ம உலகில்? உண்மை. சில ஆத்மாக்கள் அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறாங்க. சில ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. நீங்க இருக்குங்கிறீங்க, இதுல என்ன மாறுபாடு? இதுல என்ன விஷயம் இருக்கு? இதோட உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை என்ன? உங்களுடைய பிரிவால் வாடும் உங்க குடும்பத்தாருக்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தை சொல்லி விடை பெறுங்கள். இந்த விடை கண்டிப்பா உங்க நீங்க விடைபெறும் இந்த தருணம் நிச்சயம் அவங்க மனதை ஒரு கணமாக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். நிச்சயம் அவங்க வந்து பேச சொன்னதே உங்க குரலை கேட்கணும், நிம்மதி பெறணும் தான். அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய ஒரு ஆசையும் நிறைவேறணும் கண்டிப்பா. நல்ல விஷயங்களை சொல்லி இந்த இடத்துல இருந்து விடைபெறுங்கள். நல்ல விஷயங்களை சொல்லி இந்த இடத்துல இருந்து விடைபெற்று உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் தங்கை, உங்கள் அண்ணன் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்களும் இறைவன்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை சந்திச்சிங்களா? உங்களுடைய குலதெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? உங்களுடைய குலதெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? உங்களுடைய குலதெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா?
உங்களுடைய குலதெய்வத்தை சந்திச்சீங்களா இல்லையா? இது அவங்க ஆசையா கேட்ட கேள்வி. உங்கள் குலதெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? உங்கள் பெற்றோர்கள் ஆசையாக கேட்கும் கேள்வியில இது முக்கியமான கேள்வி. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் கார்த்திக் தேவராஜ். தேங்க்யூ சோ மச் கார்த்திக் தேவராஜ். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம், அன்புடன் விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம். நன்றி, நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். பாசம் தோற்காது, அன்பு தோற்காது, நேசம் தோற்காது. என்றுமே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா பிள்ளையாக அவதரித்து உங்கள் அண்ணன் மடியில் தவழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்க குடும்பத்தார் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த இனிய புத்தாண்டு நல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். இது முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரிய விஷயம். அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி அல்ல. யார் மீதும் தவறான விஷயத்தை குறிப்பிடவோ இல்லை யாரையும் குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்வல்ல. இது தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி. இது மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். 2024 மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யார்?